சார் கான்வாயை பிளாக் பண்ணுவோம் சார் நாங்க நான் சொல்றத கேளுங்க நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்க நீங்க கான்வாய் அரெஸ்ட் பண்ண பிளாக் பண்ணுங்க புரியுங்க ஒரு பிஎம் கான்வாய் மறைஞ்சிட்டாங்க அவங்க நான் வரணும் நீங்க நூறு எம்எல்ஏ கூட காந்தி சிலையாட்டி கிழிச்சு உட்காரலையா அன்னைக்கு எப்படி அலோ பண்ணீங்க போலீஸ் வந்து ரெண்டு குரூப்பாக இருக்கு, இன்டெலிஜென்ஸ் ஒரு குரூப்பாக இருக்கு, லா அண்ட் ஆர்டர் ஒரு குரூப்பாக இருக்கு. இன்டெலிஜென்ஸ் கோஆப்ரேட் பண்ணுறாங்க, லா அண்ட் ஆர்டர் வந்து இன்னும் அது பழைய மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க வந்து. ஸோ நீங்கள் வந்து அறிக்கை விடணும். சோனியா காந்தி நம்பி வந்து இங்கே இருக்க தமிழக அரசு என்னாங்கன்னா எமர்ஜென்சி தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், மத்திய அரசாங்கம் என்ன பவர்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எங்களுக்கும் வந்து கான்வாயில் மடக்க தெரியும், எங்களுக்கு பஞ்சாபில் மடக்க, எங்களுக்கு பஞ்சாப் போக முடியாது. இங்கே இருக்க கூட்டணி அரசாங்கம் சேர்ந்துக்கு எங்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினோட கான்வாயை மடக்க தெரியும். ஆனால் நாங்கள் எங்கள் தலைவர்கள் வந்து முறையாக போல் சொல்கிறாங்க, எங்கள் பெரிய விஷயம் கிடையாது. எங்களுக்கு மௌன ஊரலமாக நமது அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், உங்களை தலைமை கட்டுப்பட்டோம் நாங்களாம் வந்து. எங்களுக்கும் கான்வாயை மடக்க தெரியும், எல்லா விதமான எங்களுக்கும் ஜிக்ஜாக் வழியும் தெரியும். திமுக சொல்றேன், இப்போது எல்லாத்துக்கும் நாங்களும் தயாராகிட்டோம். பிஜேபியும் எலெக்ஷனுக்கு வந்து நான் சொல்கிறேன், நாங்களும் தயாராகிட்டோம். பிஜேபி கட்டாயம் சென்னை மாநகராட்சியை பிஜேபி அவர்கள் மிக பெருமானில் வெற்றி பெறும், இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரை ஆற்றும். இப்போது கருணாநாதன் சார் அவர்கள், ஒரு தேச தலைவனை, பாரத பிரதமரை, மக்களுக்காக தலைமையேற்று செயல்படுகிற தலைமை தலைவரை, அவருடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இந்த காங்கிரஸ் கட்சி மக்களிடம் செல்வாக்கு பெற்று நாம் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை நன்கு புரிந்து கொண்டு பாரத பிரதமர் அவர்களோடு நேரடியாக தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் ஆட்சிக்கு வரவே முடியாது என்ற முற்றுப்புள்ளியை இந்திய மக்கள் வைத்த பிறகு எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று சிந்தித்து பஞ்சாப்லே பாகிஸ்தான் எல்லை ஓரத்திலே தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற பாரத பிரதமருக்கு பாதுகாப்பை உரிய முறையில் வழங்காமல் அங்கே ஒரு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கி, எப்படி காங்கிரஸ் கட்சி பலமுறை ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான சீக்கியர்களை கொன்று குவிக்க காரணமாக இருந்ததோ, அந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் தன் சுய புத்தியை காட்டி அமைதியான இந்திய திருநாட்டில் உலகத்திற்கே வழிகாட்டிக் கொண்டிருக்கிற பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு குறைவு ஏற்படுவதன் மூலம் இந்த திருநாட்டில் அமைதிக்கு குந்தலத்தை ஏற்படுத்தி மக்களிடம் பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலம் கலவரங்களை உருவாக்கி வெற்றிகரமான படிகள் ஏறி சென்றிருக்கிற இந்திய திருநாட்டை எப்படியாவது வலிமை இழக்க செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இத்தாலி சோனியா காந்தி அவர்களும் அவருடைய பஞ்சாப் காங்கிரஸ் அரசும் வருகிற மாநில தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற புள்ளி விவரங்கள் உறுதி செய்யப்பட்ட பிறகு பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சாலை வழியே வருகிறார் என்று தெரிந்த பிறகும் அதற்கு தகுந்த பாதுகாப்பை ஏற்படுத்தாத அந்த காங்கிரஸ் முதல்வரை கண்டித்து இன்றைக்கு நாம் செய்ய போகிற போராட்டம் வாயிலே கருப்பு துணியை கட்டிக்கொண்டு மௌன ஆர்ப்பாட்டம், மகாத்மா காந்தி சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தி அங்கே அண்ணன் பொன்னார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அண்ணன் வி பி துரைசாமி அவர்களும் ஐயா சுதாகர் ரெட்டி அவர்களும் அண்ணன் அவர்களும் பேசி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அன்பு சகோதரர் கராத்தியா தியாகராஜன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள் பேசுவார்கள். இந்த மாபெரும் கண்டன கூட்டத்தினுடைய தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பொன்னார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எதிர்ப்பை காட்ட வருகை புரிந்திருக்கின்ற சுதாகர் ரெட்டி அவர்களே,
அன்பிற்குரிய கருணாகராஜ் அவர்களே, அமைப்பு பொதுச் செயலாளர் கேச விநாயகம் அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் நம்பியிருக்கின்ற ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதில் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அந்த சாசனத்தில் ஒவ்வொரு மனிதனும் குமரி மாவட்டத்திலிருந்து லடாக் பகுதி காஷ்மீர் வரை நடமாடுகின்ற உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு வழங்கியிருக்கிறது. அதன்படியாக பாரத பிரதமர் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஹீஸ் நாட் இண்டிபெண்டன்ட். அவர் ஒரு பெரிய 17 கோடி தொண்டர்களை பெற்றிருக்கின்ற கட்சியினுடைய தலைவர், 140 கோடி மக்களுடைய பிரதமர். அவர் போகின்ற வழியிலே வழியை மறித்து அவரை கடமை ஆற்றாமல் தடுத்தவர் பஞ்சாப் காங்கிரஸ் முதலமைச்சரினுடைய செய்கை மிகவும் கண்டனத்துக்குரியது, அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது. நமது பொதுச் செயலாளர் நாகராஜ் சொன்னது போல, தேர்தலை சந்திப்பதற்கு மக்களுடைய ஆதரவை பெற்று வலுவான கட்சியாக வருவதற்கு அவர்களுக்கு அந்த தகுதி இழந்த காரணத்தினால் பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற வகையில் டயர்களை எல்லாம் சாலையிலே போட்டு எரித்து அவரை கடமை ஆற்ற விடாமல் தடுக்கின்ற ஒரு நாளாந்தர அரசியல் நடத்துகின்ற காங்கிரஸ் கட்சியை இந்த நேரத்தில் நாம் கண்டிக்காமல் இருக்க முடியாது. இது போன்ற செயல்களை பாரதிய ஜனதா கட்சி யாருக்கு ஏற்பட்டாலும் கண்டிக்கின்ற பெரிய மனது இந்த கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. இதை கண்டிக்கின்ற வகையில் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருப்பது அதுவே கண்டனத்துக்குரியது. நமது தோழமை கட்சியான அதிமுக கட்சி தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், காங்கிரஸ் அதிகார பசியோடு அலைகின்ற ஒரு சிறுத்தை புலி, வேற ஒன்றும் இல்லை. ஆகவே அந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காரணம் சொல்லுகிறார், சம்பவம் நடந்த இடம் வேறு, பிரதமர் இருந்த இடம் வேறு என்றெல்லாம் அவர் காரண காரியங்களை சொல்லியிருக்கிறார். நான் சொல்லுவது, ஒரு தனி மனிதனுக்கு நடமாடுகின்ற உரிமை அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிறதா இல்லையா? அப்படி வழங்கி இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் எந்த சாலை வழியாக வருகிறார் என்பது அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சாலையிலே டயர்களை போட்டு அவர் பயணத்தை தடை செய்வதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? அதில் பின்னணி என்ன என்று குழு போட்டால் பத்தாது. இந்த கண்டன கூட்டத்தின் மூலமாக காங்கிரஸ் திருந்த வேண்டும். பஞ்சாப் மாநில காங்கிரஸை, அந்த ஆட்சியை நாம் கவிழ்த்து விட்டு ஜனாதிபதி ஆட்சி அங்கே வர வேண்டும் என்று இந்த கண்டன கூட்டத்தின் மூலமாக என்னுடைய கண்டனத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன்.